5 ரூபா இருந்தா உங்கள்ட்ட போதுங்க, இவ்வளவு பெரிய பிரம்மாண்டமான இடத்த வந்து நீங்க வந்து சுத்தி பார்க்கலாம். இது வந்து ராமநாதபுரம் சேதுபதி மகாராஜாவோட பேலஸ் தான். ஸோ வாங்க நம்ம எல்லாரும் போய் உள்ள போய் பார்க்கலாம். ராமநாதபுரம் சேதுபதி ராஜா வாழ்ந்த பேலஸ் வந்து பார்க்க போறோம். ஸோ வாங்க உள்ள போய் எல்லாரும் பார்க்கலாம். இங்கிருந்து நான் வந்து உங்களுக்கு ஆரம்பிச்சு இந்த வீடியோ ஃபுல்லாமே வந்து எல்லாமே டீட்டெயிலாக உங்களுக்கு காமிக்கிறேன். எல்லாருமே வந்து இதில் வந்து பொறுத்துருது அப்படின்னு. பாத்துக்கிற ஓவியம் பாத்தீங்கன்னா, பெயிண்டிங் கண்டுபிடிக்கிறது முன்னாடியே வரையப்பட்ட ஒரு ஓவியம் தான். இது எதுவுமே வந்து இந்த காலத்து பெயிண்டிங் கிடையாது. இது எல்லாமே வந்து ஒரு மூலிகை சம்பந்தப்பட்ட பொருட்களை வந்து பயன்படுத்தி அதுல இருந்து வரைஞ்ச ஓவியங்கள் தான் இது எல்லாமே. நீங்க எப்படியே ஃபுல்லாமே பாருங்க, இது அந்த மாதிரி எல்லாமே வந்து அந்த காலத்திலேயே வந்து ஒரு அருமையா வந்து வரைஞ்ச வரையப்பட்ட ஓவியம் தான் இதுதான். இப்படி மேல கேக்குன்னு ஒரு சிறப்பு மிக்க ஓவியம் இது வந்து இந்த ராமநாதபுரம் ராஜாக்களோட ஒரு பெரிய ஒரு வரலாற்றையே வந்து எல்லாமே இதுல வந்து குறிப்பிட்டிங்ஸ் எல்லாத்தையுமே நம்ம பார்த்தோம். ஸோ இப்ப உள்ள என்னென்ன விஷயங்கள் இருக்குது இந்த ராமநாதபுரம் பேலஸுக்குள்ளாக்க என்னென்ன விஷயங்கள் இருக்குதுன்னு மொத்த எல்லாத்தையும் வந்து நம்ம போய் அப்படியே நம்ம போய் பார்க்க போறோம். வச்சுதான் உண்மையான ஒரு விஷயம் ஒண்ணு இருக்கு. நினைக்கிறேன் ராஜாக்கள் அங்க உட்காந்து பதவி ஏத்துக்கிறப்ப முடிசூடுறனு சொல்லுவாங்கல்ல, சோ அப்படி ஒரு பிளேஸா தான் இது இருக்கும். அப்படியே இந்த சைடு பாத்தீங்கன்னா தான் ஒரு முக்கியமான ஒரு விஷயங்க. நீங்க வந்து இப்ப இந்த காலகட்டத்தையும் சரி அந்த காலகட்டத்தையும் சரி ரெண்டுக்குமே பொதுவான ஒரு விஷயமா வந்து இது இருக்கு. இப்போ வந்து நம்ம பள்ளி மாணவர்களாலும் சரி இளைஞர் எல்லாருமே வந்து இந்த பயிற்சி வந்து எடுத்துக்கிட்டு இருக்காங்க. இந்த ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை வச்சு ஸோ அந்த இதுதான் இந்த பெட்டிகள் இருக்கு. ரைட்டிங் இல்லைன்னா இந்த பெட்டிக்குல அடங்கியிருக்கிறது ரொம்பவே ஒரு முக்கியமான ஒரு விஷயங்க. அந்த காலத்து போர் பயிற்சி போர்களில் வந்து இந்த ஆயுதங்கள் வந்து பயன்படுத்தப்பட்டிருக்கு. இதோட பேர் வந்து வளரி. நீங்கள் சீமராஜா படத்தில் கூட நீங்கள் பார்த்துருப்பீங்க. இது வந்து இப்போ கண்ணாடி பெட்டிகளில் வந்து இருக்கு. ஒரு காலத்தில் நம்மளோட வீரர்கள் எல்லார் கையிலேயுமே இருந்த ஒரு விஷயம். அதாவது கையில் இருந்திருக்கும், இந்த உதாரணத்துக்கு இடுப்பில் வச்சுருந்துருப்பாங்க. அந்த காலத்தில் வந்து இதுதான் ஒரு மெயினான ஒரு விஷயம். நம்ம இது எல்லாமே என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த அந்த காலத்தில் பானைகள்ல இருந்தாங்க. அந்த பானைகளோட உடஞ்ச பீஸ் அது வந்து உடஞ்ச பீஸ் வந்து வச்சிருந்துருக்காங்க. இது வந்து அப்போ யூஸ் பண்ணப்பட்ட செங்கல் அப்படிதான் இங்கே போட்டிருக்காங்க. கிபி 1ஆம் நூற்றாண்டில் உள்ள பிரிக்ஸ் செங்கல் இது எல்லாமே. அப்படி இந்த சைடு பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஒரு சிலை இருக்கு பாருங்க. ஃபுல்லாமே ஒரு பெரிய ஒரு சிலை. இது ஒரே பாறையில வந்து கட் பண்ணியிருப்பாங்க நினைக்கிறேன். ஏன்னா இதில் எங்கேயுமே பாறை ஜாயின் பண்ண மாதிரியே வந்து தெரியல. ஃபுல்லாமே வந்து சிங்கிள் நீங்கள் பெரிய பாறை ஒன்று இருக்கும், அதை அப்படியே உடச்சவே வீடாக்குவாங்க. அது மாதிரி ஒரே பாறையில் வந்து ஒரு சிலையை வந்து செஞ்சு வச்சுருக்கீங்க. இவ்வளோ நேரம் பார்த்தது எல்லாமே வந்து ஒரு வெள்ளை கலர் பில்லர் பார்த்துருப்பீங்க. அந்த மாதிரி வெள்ளை கலர் பில்லரை பார்த்துருப்பீங்க. ஆனால் இதுக்கு அப்புறம் போய் பார்க்க போகிற பில்லர் எல்லாமே வந்து கருப்பு கலரில் இருக்குது. அது என்ன விஷயம்னு எனக்கு கரெக்டாக தெரியல. சரி வாங்க போய் பார்ப்போம். கேப்டன் ஜாக்ஸ் போகிற படத்தில் நீங்கள் அதிகமாக பார்த்துருப்பீங்க இந்த ஒரு பொருளை. என்னென்னா வந்து துப்பாக்கி இருக்குல்லங்க, இது வந்து இந்த துப்பாக்கி வந்து நம்ம வச்சுருப்போம். துப்பாக்கிக்கு அந்த முனையில் வந்து ஒரு கத்தி இருக்கும். சில நேரத்துக்கு துப்பாக்கி கம்முன்னு சுடுவாங்க, சில நேரத்துக்கு இந்த இதை வச்சு குத்தியும் எதிரிகளை வந்து வீழ்த்துவாங்க. அந்த ஒரு விஷயம் தான் இதுக்குள்ளே இருக்குது. அப்படியே கொஞ்சம் தள்ளி போய் அங்கனைக்கில் ஒன்று பார்த்தோம்னா அது என்ன நந்தின் போட்டிருக்கு. ஆக்சுவலி இந்த அரண்மனையில் எதையுமே தொடக்கூடாது, தொடாமல் தான் பார்க்கணும். நீங்கள் வந்தீங்கன்னா தொடாமல் பாருங்கள். இது ஒரு கலைப்பொருள்லாம் இருக்கு காட்டுங்க. பாருங்க லைட் அடிங்க முதல்ல. நாங்கள் வந்த நேரம் கொஞ்சம் இருட்டாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இது கரெக்டாக எங்களுக்கு என்னென்னு தெரியல. இதை பற்றி தெரிஞ்சவங்கள்ட்ட வந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். மண்ணுக்குல ஆமாம் இது வந்து தெரில. பல காலத்து பெரிய ஒரு பெட்டி வச்சுருக்காங்க. இல்லை என்ன இடம் இருக்கும் வந்து போய் பார்ப்போமே பார்த்தா உள்ளாக்கு வந்து ஒரு மானோட தலை இருக்குது. இது வந்து இந்த செவத்துல மாட்டி வைப்பாங்கல்ல, ஒரு அழகு பொருளை வந்து மாட்டி வைப்பாங்கல்ல, அந்த மாதிரி ஒரு மான் தலையை வந்து உள்ளே வச்சுருக்காங்க பெட்டிக்குள்ளாக. எதுக்கு வச்சுருக்காங்கன்னு கரெக்டாக தெரியல எனக்கு. ஸோ ஒரு பாதுகாக்கிறக்காண்டி கூட வச்சுருக்கலாம். நம்ம வந்து இதுதாங்க ரொம்ப ஒரு சூப்பரான ஒரு விஷயங்க. இது வந்து இந்த பொருள் என்னன்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் உள்ள அவங்க பக்கத்தை வந்து காட்டுங்க. அது காட்டுறா
இது ரொம்பவே ஒரு விசித்திரமான ஒரு பொருள். கடவுளோட சிலைகள் நம்ம வந்து ஏதோ ஒரு பாறை நினைச்சிட்டோம், பட் ஆனால் இது எதையுமே தொடாமல் பாருங்கள். தயவு செஞ்சு யாராச்சும் வந்தீங்கன்னா, அந்த காலத்தில் வந்து செக்கு ஆட்டுறதுக்கு வந்து பயன்படுத்தப்பட்ட ஒரு இதுங்க. அப்போ தாங்க ஒரு மெயின் விஷயத்தையே வந்து நான் உங்களுக்கு வந்து காட்ட போகிறேன். இதை பாருங்க, தொடாதீங்க சார், தொடக்கூடாதுங்க சாருங்க, நானே வந்து தொட்டுக்கிட்டு இருக்கேன். இது காட்டுக்கிட்டீங்க, இதுதான் வந்து ஒரு மெயினான ஒரு விஷயம். இதுதான் இளவட்ட கல். நம்ம வந்து இப்போ வந்து ஒரு போட்டி காந்தி வந்து இளவட்ட கல்லை வச்சு நம்ம தூக்கி தூக்கி நம்ம வந்து இது பண்ணிக்கிட்டு இருக்கோம். நம்ம ஊர்கள் எல்லாம் திருவிழா எல்லாம் பார்த்தீங்கன்னா போட்டி காண்டி நம்ம நடத்திக்கிட்டு இருக்கோம். ஆனால் அந்த காலத்தில் ராஜாக்களோட காலத்தில் இதை வச்சு பயிற்சி பண்ணி இருந்திருக்காங்க. இப்போ நம்ம ஜிம்முக்கு போயிட்டு இப்படி இப்படி பண்ணுறோம்ல, அதே மாதிரி ஒரு எக்யூப்மெண்ட் தான் இது. இப்போ அழகாக எடுத்துகிட்டு தூக்கி தூக்கி போட்டுட்டு பயிற்சி பண்ணுவாங்க. அந்த சம்மந்தப்பட்ட ஒரு கல் தான் இந்த இளவட்ட கல். நல்லா க்ளோஸ் போய் காட்டிக்கோங்க, தான் மக்கள் அதிகமாக பார்க்கணும். இப்போ பார்த்துக்கிறதுக்கு இங்கே இருக்க ஒரு சிலை தான் வந்து அண்ணாசாமி சேதுபதி அவங்களோட உருவ சிலை. இது சம்திங் ஒரே கல்லில் செதுக்கின சிலை மாதிரி தான் இருக்குது. இது ஒரு சிறப்புடைய ஒரு சிலைகள். இந்த சைடு போய் பார்த்தீங்கன்னா, இந்த சைடு பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட சிலைகள் இருக்குங்க. இங்கே ஒரு சிலை இருக்குது, இந்த இடத்துல வந்து ஒரு சிலை இருக்குது. எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து சிலைகள் இருக்குது. எல்லாத்துக்குமே தனித்தனி சிறப்புடைய ஒரு விஷயங்கள் இருக்கு. எல்லாமே வந்து கீழே அந்த மாதிரி நீங்க யாராச்சும் ஒருத்தவங்க வந்தீங்கன்னா நல்ல ஃப்ரீ டைம் எடுத்து வந்தீங்கன்னா இந்த மாதிரி நீங்க வந்து பார்க்கலாம். எங்க இங்க பாத்துங்க, இந்த மாதிரி ஒரு சிலை இருக்குன்னா அது கீழே வந்து அவங்க போட்டிருப்பாங்க. இதோட டீட்டெயிலு, இது எப்போ எத்தனை நூற்றாண்டை வந்து சேர்ந்தது, அந்த மாதிரி விஷயங்களை வந்து கீழே வந்து நோட் பண்ணியிருப்பாங்க. நீங்க வந்து வர டயத்துல ஃப்ரீயான டைம் கிடச்சிச்சுன்னா அதை நீங்கள் படித்து பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இதோட சிறப்புகள் வந்து இங்கே வந்து ஒரு விநாயகர் சிலை இருக்குது. ஒரு சில சிலைகளை பார்த்தோன்னே நம்மளுக்கே தெரியும் இது என்ன சிலை அப்படின்னு தெரியும். இது பார்த்தீங்கன்னா விநாயகர் சிலை, நம்ம எல்லாருக்குமே வந்து அது வந்து 19ஆம் நூற்றாண்டில் உள்ள ஒரு சிலை. ஆனால் ஒரு சில விஷயங்களோட ஹிஸ்ட்ரி நம்மளுக்கு என்னென்ன தெரியாது, அது என்ன சிலைன்னு வந்து நம்மளால் கரெக்டாக சொல்ல முடியாது. அதனால் அது கீழே இருக்க டீட்டெயில்ஸை பார்த்து நீங்களே வந்து தெரிஞ்சுக்கோங்க. ஏன்னா எல்லாத்தையும் நம்மளால் வீடியோவில் சொல்ல முடியாது. வாங்க அப்படியே நம்ம இப்போ நம்ம ஃபஸ்ட்டு வந்து ஒரு பிளேஸை வந்து நம்ம வந்து பாதியிலே விட்டுட்டு வந்திருக்கோம். ஏன்னா இந்த சிலைகள்லாம் பார்த்துட்டு கடைசி அந்த இடத்துக்கு போகலாம் அப்படின்ட்டு. ஸோ வாங்க இப்போ தான் அந்த இடத்துக்கு நம்ம போக போகிறோம். அது ரொம்பவே முக்கியமான ஒரு இடம். அதனால தான் அந்த கடைசி வீடியோட கடைசியில் இருந்து காட்டுறேன். சரி வாங்க போவோம். ஸோ இப்போ நம்ம வந்து ஒரு கோயில் மாதிரி இருந்துச்சு. அந்த இடத்துல இருந்து இப்போ லெஃப்ட் சைடு அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு ஜன்னல் இருக்கு. இதுக்கு அங்கிட்ட வந்து கொஞ்சம் வீடு மாதிரிலாம் இருக்குது. நம்ம வந்து ஃபுல்லாக வந்து பார்த்துருவோம். சரி வாங்க அப்படியே பார்ப்போம். இந்த சிவத்தை காட்டு இருக்கு. இந்த சிவத்துல வந்து ஓவியங்கள் மட்டும் இல்லாம இந்த கீழே வந்து அந்த ஓவியங்களோட சிறப்பு, இது எப்போ உள்ள ஓவியம், இந்த மாதிரி ஒரு டீட்டெயில்ஸை வந்து கொடுத்துருக்காங்க. இந்த ஓவியம்னா அது கீழே வந்து ஒரு டீட்டெயில், இங்கே ஒரு ஓவியம்னா அது கீழே வந்து ஒரு டீட்டெயில் கொடுத்து இதை வந்து ஒரு அற்புதமாக கவனிச்சிருக்காங்க. இப்போ நம்ம வந்தோம்னா இது என்ன ஓவியம் நம்ம வந்து ரொம்பலாம் யோசிக்க வேணாம். அது கீழே உள்ள படித்ததுனா ஓ இவங்க தானா இது தானே அப்படின்னு நம்மளுக்கு வந்து நல்லாவே வந்து புரியுற அளவுக்கு கொடுத்து வச்சுருக்காங்க. ஸோ இப்போ முக்கியமான ஒரு விஷயத்தை வந்து நம்ம போய் பார்க்க போகிறோம். அது என்னென்னா, ராமநாதபுரம் பேலஸில் ஒரு சுரங்கப்பாதை இருக்குது. அந்த சுரங்கப்பாதை டைரக்டாக வந்து உத்தரப்பிரதேசம் அங்கே கோயில் போகிற அளவுக்கு வந்து ஒரு தூரமான ஒரு சுரங்கப்பாதை தான் அது. ஸோ வாங்க அந்த சுரங்கப்பாதை போய் பார்ப்போம். வாங்க இந்த சுரங்கப்பாதை தாங்க. இப்போ பார்த்துட்டு இந்த சுரங்கப்பாதை பார்த்தீங்கன்னா நம்ம ராமநாதபுரம் பேலஸில் தான் இருக்குது. இந்த சுரங்கப்பாதை வழியாக வந்து நம்ம வந்து நிறைய இடத்துக்கு போகிறதுக்குள்ள பாதை இருக்குன்னு சொல்கிறாங்க. பட் ஆனால் நம்மளுக்கு எக்ஸாக்டாக எங்கெங்க போகிறது அப்படின்னு தெரியல. இப்போதைக்கு இது வந்து செயல்பாட்டில் கிடையாது. இது வந்து ஃபுல்லாமே வந்து ஆஃப் பண்ணிட்டாங்க, அவ்வளோதான். இது வந்து லாக் பண்ணி வச்சுருக்காங்க. போட்டு காட்டுங்க. இந்த பாதையை வந்து இப்போ யாருமே யூஸ் பண்ணுறது கிடையாது. போட்டு போட்டுருக்கோம். இப்போ நம்மளே வந்தாலும் இது வழியை நம்ம போய் பார்க்க முடியாது. நம்ம வந்து ஒரு மேட்டாப்பில் தான் வந்து போய் பார்க்குற மாதிரி இருக்கும். நம்ம இப்போ வந்து சுரங்கப்பாதையை வந்து பார்த்துட்டு நம்ம அப்படியே அப்படி இந்த செய்து கொள்ளலாம்.
ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து அந்த கோயில் உள்ள இடத்த வந்து பார்த்துட்டு வந்துட்டோம். அந்த சுரங்க பாதை அது அந்த பிளேஸ் வந்து பார்த்துட்டு நம்ம அப்படியே வர்ற வழியில் இங்கே வந்து ஒரு பெரிய ஒரு கண்ணாடி பொருள் இருக்குது. அதில் பாருங்க போல் ஒரு பெரிய ஒரு அகலமான ஒரு கண்ணாடி பொருள். கண்ணாடி கோட்டுக்குள்ள அங்கே வந்து என்னென்ன இருக்குன்னு வந்து காட்டுங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு துப்பாக்கி ஒன்று இருக்குது. அதுக்கப்புறம் வந்து நடுவில் வந்து ஒரு கத்தி, கேடயமும் கத்தியும் இருக்குதுங்க. இது எல்லாம் நம்மளுக்கு தெரிஞ்ச ஒரு விஷயங்கள் தான். ஆனால் இங்கே நிற்கிற ரெண்டாவது என்ன ஒரு விஷயம் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டாவதாக இருக்கிற பொருள் இது பாருங்க. ஒரு ஒரு மிகப்பெரிய பிரம்மாண்டமான ஒன்று பொருள் இருக்குது. இது ஆனால் அது கத்தி கிடையாது. இது வந்து என்னதுன்னு சொல்ல போனால் இது வந்து ஒரு கை உரை. ஆக்சுவலி கையில் இப்படி மாட்டிக்கிட்டு சண்டை போடுற மாதிரி உள்ள விஷயங்கள் இருக்குது. கண்ணாடி பெட்டிகளில் என்னென்ன விஷயங்கள் இருந்துச்சுன்னு நம்ம வந்து இப்போ பார்த்தோம். அடுத்து பார்த்தீங்கன்னா இது மேலே பாருங்கள், நம்ம ராமநாதபுரம் ராஜாக்களோட புகைப்படங்கள் தான் இங்கே இருக்குது. இந்த சைடு ஃபுல்லாமே ராமநாதபுரம் ராஜாக்களோட ஃபோட்டோஸ் இருக்குது. இந்த சைடு இங்கே வந்து முக்கியமான ஒரு ஃபோட்டோ இருக்குது. இந்த ஒரு ஃபோட்டோ இருக்குது, இங்கே ஒரு ஃபோட்டோ இருக்குது. இவங்க எல்லாருமே வந்து ராமநாதபுரம் ராஜாக்களோட ஒரு ஃபோட்டோ. ஒவ்வொரு காலகட்டத்திலேயே வந்து அந்த ராஜாக்களோட ஒரு புகைப்படங்கள் தான் இங்கே இருக்குது. அந்த ஃபோட்டோக்கள் கீழே பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஒரு விஷயம் இருக்குது. சிங்கிள் பேரல் ரைஃபிள், டபுள் பேரல் ரைஃபிள், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து இதில் இருக்குது. ஆமாம், அப்போ உள்ள வந்து யூஸ் பண்ண ஸ்டாம்பு. நம்ம இந்த காலத்தில் வந்து சீல் வைக்கிறோம் பார்த்தீங்களா, ஒரு கடைகளுக்குள்ள சீல் அந்த மாதிரி வைக்கிறோமா, அது சீல் ஸ்டாம்பு இதெல்லாம் இருக்குது. இங்கே வந்து ஒரு விஷயம் இருக்குது, ஒரு பிரம்மாண்டமான ஒரு விஷயம் இருக்குது. நீங்கள் வந்து இது பார்த்துருப்பீங்க பார்த்தீங்களா, இது வந்து பீரங்கின்னு சொல்லுவாங்க. பீரங்கினா நீங்கள் வந்து பெரிய பீரங்கியை வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஆனால் அந்த பெரிய பீரங்கியில் இது வந்து ஒரு சின்ன பீரங்கி. உதாரணத்துக்கு வந்து இப்படி கையில் வச்சுட்டு போட்டு சுடுற அளவுக்கு உள்ள பீரங்கியை கூட டெல்லி டெல்லி சொல்லுங்க. எப்படி டெல்லி கையாமல் இந்த கைதி படத்தில் சொல்லுவாங்கல்ல, அது மாதிரி ஒரு சின்ன சைஸுங்க. அப்படியே பார்த்தீங்கன்னா இதெல்லாம் வந்து பண்டைய பொருட்கள் கலாச்சாரத்தை வந்து யூஸ் பண்ண விட்ட ஒரு விஷயங்களாக இருக்குது. இந்த சைடு பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஒரு அழகான ஒரு வீணை இருக்குங்க. ஆனால் அது மேலே மாட்டி அடிக்கிற கம்பிலாம் எதுவும் கிடையாது, இப்போதைக்கு இல்லாமல் இருக்குது. ஆனால் வீணை இருக்கு, இது தாங்க முக்கியமான. இது வந்து ஒரு ராஜாவோட ஒரு ஸ்குவாடு தான் இது. இது வந்து ஒரு பிரிட்டிஷ் முத்திரையோடு இருக்கிற வந்து ஒரு வாளும் கத்தி அப்படின்னு வந்து அதில் போட்டிருக்கிறது. ஸோ இவ்வளோ நேரம் வந்து என் கூட வந்து இந்த தம்பிங்க தான் வந்து இருந்தாங்க. இவங்க தான் எனக்கே வந்து எல்லா இடமும் சொன்னாங்க, அண்ணா இங்கே அந்த குகை இருக்குது, இங்கே ஒரு சிலை இருக்குது அப்படின்ட்டு. நாங்கள் எல்லாம் சேர்ந்து தான் வந்து இந்த இடத்தையும் சுற்றி பார்த்தோம். இவங்க வந்து சுற்றி பார்க்குறக்காண்டி வந்திருந்தாங்க. நாங்கள் வந்து ஒரு 5 நிமிஷம் கழித்து வந்தாங்க தம்பி எல்லாருமே. ஸோ நாங்கள் எல்லாருமே சேர்ந்து தான் வந்து இந்த இடத்த சுற்றி பார்த்தோம். ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் வந்து உங்களுக்கு வந்து வரும் ரெகுலராக. ஸோ தேங்க்யூ ஸோ மச்.